cinefield.com Entertainment is what we do. நடிகர் சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல காமெடி நடிகரா வலம் வந்தவர் தான் நடிகர் பவுன்ராஜ். மறைந்த இந்த நடிகருடைய உதவி இயக்குநராகவும் பணியாற்றியிருக்காரு. சில திரைப்படங்களை சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சு இவரை பிரபலமாக்கியது அப்படின்னா ரஜினிமோகன் திரைப்படத்துல ஒரு வாலிபட காமெடி தான். இந்த படத்துல மதுரைக்காரனுக்கு கையை கத்தி விரலே வீச்சிட அப்படின்னு வசனத்தை பேசியிருப்பாரு. கடந்த 2021 வருடத்துல எதிர்பாராத விதமா மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாரு. இவருக்கு திருமணமாக 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில் இப்ப அந்த குழந்தைகளுக்கு பிஸ்கட் கூட வாங்க பணம் இல்லை அப்படின்னு அவங்களுடைய மனைவி ஒரு நேர்காணல சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது கணவர் இருந்ததுக்கு அப்புறமா குழந்தைகளுக்கு பால் வாங்க கூட பணம் இல்லை அப்படின்னு, வீட்டு வாடகையும் கொடுக்க முடியல அப்படின்னு கண்ணீர் விட்டிருக்காங்க. யூடியூபர் ஒருத்தவங்க தன்னுடைய முகத்தை வெளியே காட்டாம ஹெல்மெட் அணிந்து உதவி செய்து வரக்கூடிய நிலையில அவரிடம் பவுன்ராஜுடைய மனைவி உதவி கேட்டிருக்காங்க. தற்போது குறித்த நபர் செய்த உதவியால சின்னதா ஒரு கடை வச்சு தங்களை பாத்துக்கிறதாகவும் குறித்த நபருக்கு நன்றியும் செலுத்தியிருக்காங்க. நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.